நண்பர்களே வணக்கம். நம்ம இனி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒருத்தன் நல்ல கல்வி கற்றவனாக இருந்தான், நல்ல வேலையில் கூட இருந்தான், கல்யாணம் கூட முடிச்சுட்டான், பிள்ளைங்களும் பார்த்துட்டான், நல்ல பொருளெல்லாம் கூட ரொம்ப வருமானம் நல்லா வந்துட்டு தான் இருக்குது. எல்லாம் இருந்து கூட அவனுக்கு கொஞ்சம் கூட நிம்மதிங்கிறது இல்லை. அவனோட மனசு வந்து ஒரு மாதிரி நிறைவு இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு போராட்ட உணர்வில் இருக்கிறது அவன் உணர்ந்தான். ஏதாவது ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் திருப்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆன்மீகத்திலையும் ஈடுபட்டு பார்க்குறான். ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறான். பல கேள்வி அவனுக்கு வருது. சிலத்துக்கு விட தேடி அப்படியே அழைஞ்சிக்கிட்டே இருக்கான். பல விதமான ஆன்மீக இதுக்கெல்லாம் போய் பார்க்குறான், மத நூலெல்லாம் படித்து பார்க்குறான், மத குருமாரோட போதனை, ஆன்மீக பயிற்சி முயற்சி எல்லாமே பண்ணுறான். ஆனால் தேடுதல் ஒன்றும் அவனுக்கு நிறைவடைஞ்ச மாதிரி தெரியல. இப்படியே காலம் போயிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு கிராமத்தில் ஞானி ஒருத்தர் விவசாயம் செஞ்சு குடும்பத்தோடு இருந்துகிட்ருக்காரு. அவரை போய் பார்க்குறான். ஞானி வந்து அவனை வரவேற்றுட்டு, சரிப்பா நீ பயண கலப்பெல்லாம் நீங்கி உணவருந்து கொஞ்ச நேரம் ஓய்வுடு, அதுக்கப்புறமேட்டு நம்ம மெதுவாக பின் நிதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட வேலையை பார்க்க போயிட்டார். சாயந்தரமாக ரெண்டு பேரும் ஒன்றா உட்காடுறாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே மௌனமாக போகுது. சரிப்பா என்னை சந்திக்க வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. இல்லை என்னோடய தேடலுக்கு உங்ககிட்ட பதில் இருக்குமான்னு அறிஞ்சிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு அவர் கேட்குறாரு, தெரிஞ்சதை தேடுறீங்களா இல்லை தெரியாததை தேடுறீங்களா அப்படின்னு ஞானி கேட்டார். இவன் குழம்பி போயிட்டான். தெரிஞ்சது தெரியாது அப்படின்னா என்னங்க, எனக்கு ஒன்றும் புரியலே அப்படின்னு இவன் கேட்டான். இல்லை இப்போ நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போவேன், பிறப்பு இறப்புனா என்ன, என் உடல் எப்படி உருவாச்சு, உள்ளுறுப்பு தன்னிச்சா எப்படி செயல்படுது, இந்த பேரண்டை எப்படி தோணுச்சு, எப்படி இயங்குது, அதோட முதலும் முடிவும் என்ன, இது மாதிரி சங்கத்திலையும் எனக்கு டோட்டலாக தெரியாது. அதே சமயத்தில் இந்த இயற்கை கொடுக்குற மழையை பயன்படுத்தி இந்த மண்ணில் பயிரை நல்லா உற்பத்தி செய்ய தெரியும், என்ன தெரியும், நான் யாருங்கிறது தெரியும், என்னோடய மன இயக்கம் கூட எனக்கு தெரியும், என்னோடய எல்லை எதுன்னு தெரியும், எனக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறாரு. அதுக்கு ஒன்று அவன், நீங்கள் கடவுளை பற்றி ஒன்றுமே சொல்லலைங்களே, நான் எப்படி கடவுளை அடையிறதுன்னு சொல்லி கடவுளை அடையிறதுன்னு நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னது எல்லாமே கடவுளோட செயல் தான். கடவுள் வந்து அவரோட வேலையை அவர் பாட்டு செஞ்சிட்ருக்காரு, நான் என் வேலையை நான் பாட்டு செஞ்சுக்கிட்டுருக்கேன், நான் ஏன் கடவுளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஞானி கேட்குறாரு. அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் மனசை பற்றி மட்டும்தானா, இப்போ மனசு இல்லாமல் போகிறத பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அதுக்கு அவர் வந்து, மனசு ஏன் இல்லாமல் போகணும், மனசு இருந்தால் தானே, மனம்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம வாழவே முடியும், நீ கூட மனசோட ஒரு பகுதி தான், மனசோட அம்சம்தான் நீனு அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். புரியலைங்களே சாமி அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லைப்பா, நீ சிறு வயசில் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே உன்னோட கல்வி, வேலை, வசதி, இன்பம், துன்பம், கடவுள், மதம், தத்துவம், சித்தாந்தம், வேதாந்தம், ஆன்மீகம், இப்படி எல்லாத்தையுமே நீ மனசை வச்சுக்கிட்டு தானே அறிஞ்சிக்கிட்ட அப்படின்னு ஞானி கேட்டார். ஆமாம்மா, நான் மனசை வச்சு தான் அறிஞ்சேன் சாமி. சரி, இப்போ எல்லாத்தையுமே மனசை வச்சு தான் அறிஞ்சேனாக்க நீ யார், நீ கூட மனசோட அம்சம்தானே, மனசில் கணத்துக்கு கணம் தோன்றி மாதிரியற பிம்பம் தானே நீனு அப்படின்னு ஞானி கேட்டார். உடனே அவன், அப்படின்னா நான் தேடிக்கிட்டு இருக்கிறது இந்த மனசோட இயக்கத்தை தானா, மனசோட செயல்பாட்டத்தை தான் நான் இத்தனை நாளாக தேடிட்டுருக்கேனா அப்படின்னு நான் கேட்டான். ஆமாம்மா, நீ தெரிஞ்சிக்க வேண்டியது மனசோட சுதந்திரமான இந்த இயக்கத்தை பற்றி தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஞானி சொல்கிறாரு. அப்படி நான் மனசோட சுதந்திரம்னா என்ன, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது நான் திருப்பி கேட்டான். மனசு வந்து எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிக்குது, அறிஞ்ச எல்லாத்தையும் அப்படியே பதிவு செய்யுது, பதிவு செஞ்சதை தேவையான நேரத்தில் இல்லாது தேவையில்லாத நேரத்தில் கூட அது இப்படி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த மனசில் இருந்து தான் எண்ணம், உணர்வு, சிந்தனை, அனுபவம் இதெல்லாமே அப்படியே வெளிப்படுது. இது எல்லாத்தையும் அறிகிற நான்கிற தன்மையிலையும் தான் இந்த மனசு கூட இருக்குது. மனசு தான் சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எண்ணம், உணர்வு, சிந்தனை அப்படின்னு எதை ஒன்று தானாக வெளிப்படுத்திக்கிட்டு அதே தானாக மறைஞ்சு போகிற ஒரு சுதந்திரம் இயக்கமாக அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. இப்படி சுதந்திரமாக இயங்குகிற மனசில் வந்து நம்ம போய் இது வேணும் இது வேண்டான்னு நம்ம அறிவு குறுக்கிறப்ப தான் அது ஒரு போராட்டம் உள்ள மனசாக மாறி போயிடுது. மனசை வந்து அதன் போக்கில் சுதந்திரமாக எங்கிறது தான் மனசோட சுதந்திரமான இயக்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஞானி சொல்கிறாரு. அப்படின்னா ஞானம்னு என்னங்க சாமி,
இது பாருப்பா, மனசோட இந்த சுதந்திரமான இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது போக்கில் நம்ம அறிவு குறுக்கிடாமல் இருக்கிறது தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். அப்போ இந்த முக்தி விடுதலை அதெல்லாம் மனசை வந்து அதோட போக்கில் விடுதலோடு இயக்கிறது தான் இந்த முக்தி விடுதலை அப்படியெல்லாம் கூட. அப்படின்னா இந்த மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த ஜப தபா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்களா? மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி ஜபா தபா இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைப்பா. அப்படின்னா மனசு வந்து அதோட போக்கில் இயங்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம், மனசோட செயல்பாடும் படைப்போட செயல்பாடும் இயற்கை தான். ரெண்டையும் இயக்கிறது இறைவனோட இயற்கை தான் இங்கே இயக்கிகிட்ருக்கு. இயற்கையை ஒன்றும் நம்மளாக உருவாக்கலை, அதுபோல் இந்த மனசோட இயக்கத்தையும் நம்ம ஒன்றும் உருவாக்கலை அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. சரிங்கய்யா, அப்போ இது என்னோடய பங்கு தான் என்ன, நான் எப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இவன் திருப்பி கேட்குறான். இங்கே மனசை பொறுத்தளவில் அது ஒரு சுதந்திரமான இயக்கம், அங்கே நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் மனசை தூண்டுகோலாக பயன்படுத்தி புற தேவைக்கு வேணால் செயல்களை செய்யலாம், புற செயல் வந்து நம்ம கைவசம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஞானி கேட்டார். திருப்பி இவன் கேட்குறான், அப்போ வாழ்க்கைங்கிறது என்னங்க சாமி? இந்த பாருப்பா, வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர் நிகழ்வு. அது நம்மளோட மனசு ஒவ்வொரு குணமும் ஏதோ ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. மனசோட இந்த செயல்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால நம்ம சந்திக்கிற சூழ்நிலையும் அனுபவங்களையும் அப்படியே கிரகிச்சு அதில் கலந்து கரைஞ்சி அப்படியே போய்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்வே ஒரு ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு மாதிரி ஒரு இயற்கையாக அது பாட்டு நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா அனுபவம் ஆறு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது மாதிரி தான் நம்ம இங்கே வாழ வேண்டிய முறை அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. இவனும் தன்னோட தேடுதலுக்கு விடை கிடைச்சிட்ட நிறைவில் அப்படியே விடைபட்டுட்டு ஞானியை கும்பிட்டுட்டு போயிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள